பார பலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை காத்தான்குடி மண்டில் எதிர்வரும் திங்கள் முதல் மலர்கிறது மங்கையர் மனங்கவரும் எமிரேட்ஸ் மால். காத்தான்குடி நான்காம் குறிச்சி அரபு கல்லூரி வீதி இலக்கம் 22 பிரதான பஸ் தரிப்பு நிலையத்துக்கு அருகாமையில் உதயமாகிறது எமிரேட்ஸ் மால். பெண்களுக்கு தேவையான சகலவிதமான அழகு சாதன பொருட்கள், இமிட்டேஷன் நகைகள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் உபகரணங்கள், கைப்பைகள் உட்பட அலங்கார பொருட்கள் மற்றும் அனைத்து வகையான துபாயிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அபாய வகைகள், சோல் வகைகள், லெகிங்ஸ், பெண்களின் உள்ளாடைகள் உட்பட மங்கையர் மரங்கவரும் ஆடை வகைகளுக்கும் திங்கள் முதல் நாட வேண்டிய ஒரே இடம் எமிரேட்ஸ் மால். எமிரேட்ஸ் மால் இலக்கம் 22 அரபு கல்லூரி வீதி பிரதான பஸ் தரிப்பு நிலையத்துக்கு அருகில் காத்தான்குடி 4. தொடர்புகளுக்கு அழையுங்கள் 0778172101. எமிரேட்ஸ் மால். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أماما அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேருதவியினால் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்து அதனுடைய நோன்பு திறக்கின்ற ஒரு நல்ல வேளையிலே நாம் சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய நோன்புகளை அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று ஒரு நல்ல விடயத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றோம். இஸ்லாத்தின் பார்வையிலே இன்பமும் துன்பமும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றோம். உண்மையில் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சக்கரமாகத்தான் படைத்திருக்கின்றான். யாருக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து இன்பங்கள் வருவதும் இல்லை, யாருக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் வருவதும் இல்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஏற்படுவதாகத்தான் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தை அமைத்திருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய அடிப்படை இயல்பே சோதனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா முல்கிலே சொல்கின்ற போது, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையையும் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருப்பதே, உங்களில் யார் அழகான செயல்களை செய்பவர் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் என்று உலக வாழ்க்கையின் அடிப்படையே சோதனைதான் என்று சொல்கிறான். இப்பொழுது இஸ்லாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை முன்வைக்கின்றது. உலகத்திலே எந்த கொள்கையும் சித்தாந்தமும் மதமும் முன்வைக்காத ஒரு அற்புதமான கோட்பாட்டை இஸ்லாம் முன்வைக்கின்றது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே இன்பங்கள் தான் நிறைந்திருக்கும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளும் கூட அவனுக்கு இன்னொரு வகையில் இன்பத்தை தான் கொடுக்கும். அவனுடைய துன்பங்களும் கூட அவனுக்கு இன்பத்தையே அளிக்கும் என்கின்ற ஒரு வித்தியாசமான கோட்பாட்டை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், சொல்கின்றான், நாங்கள் உங்களை பயத்தினால், பசியினால், பஞ்சத்தினால், உயிர் சேதங்களினால், உடமை சேதங்களினால், அழிவுகளினால் சோதிப்போம். இங்கு வருவது துன்பம். ஆனால் அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி தெரியுமா முடிக்கின்றான், பொறுமையாளர்களுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும், இன்பம் உண்டாகட்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறார். ஏனென்றால் ஒரு மூமினுக்கு வருகின்ற துன்பம் அதற்கு பின்னால் அவனுக்கு வருகின்ற ஒரு இன்பத்துக்கான அடையாளம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த உலகத்தின் துன்பங்கள் அனைத்தும் மறுமையில் கிடைக்கின்ற இன்பத்துக்கான வாயில்கள் என்பதை ஒரு மூமின் அறிந்து வைத்திருப்பான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கை அவனுடைய விவகாரங்கள் மிகவும் ஆச்சரியமானது. ஏன் தெரியுமா, இது அஸ்ஹாபத்து ஸர்ரா, அவனுக்கு ஏதாவது சந்தோஷங்கள் நல்ல விடயங்கள் நடந்து விட்டால் ஃபஹுவ ஷக்கர, அவன் எல்லை மீறிய சந்தோஷத்துக்கு போக மாட்டான், இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லை மீறிய இன்பத்துக்கு போக மாட்டான், மாற்றமாக ஃபஹுவ ஷக்கர, அவன் நன்றி செலுத்துபவனாக இருப்பான், அந்த அறுக்குடைக்காக நன்றி செலுத்துபவனாக இருப்பான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நலவாக அமைந்துவிடும். அதே போன்று அவனுக்கு துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்து விடுகின்றதா, அப்போதும் அவன் எல்லை மீறி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளவோ அல்லது மோசமான வழிமுறைகளின் பக்கம் துன்பத்தை அனுபவிக்கவோ அவன் செல்ல மாட்டான். அவன் பொறுமை காப்பான். அந்த பொறுமையும் அதுவும் இன்பத்தை தான் கொண்டு வரும், அதுவும் நலவை தான் கொண்டு வரும் என்று அல்லாஹ் தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு நிலைதான், இன்பமா
அவன் அப்போது சுக்குர் என்கின்ற நன்றி என்ற நிலைமையில் இருப்பான். துன்பமா சபுர் என்கின்ற பொறுமையுடைய நிலையில் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லை மீறிய சந்தோஷமும் கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில் எல்லை மீறிய துன்பங்களும் கிடையாது. இந்த இரண்டையும் கவனமாக அவன் கையாளக்கூடிய ஒருவனாகத்தான் அவன் இருப்பான் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த ஹதீஸ்களிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதுதான், வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு அதிகமான சோதனைகளை விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்திருக்கிறதா? அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றான் என்ற இன்பம் எங்களுக்கு காத்திருக்கின்றது, அதற்கான கூலி மறுமையிலே காத்திருக்கிறது என்கின்ற ஒரு அழகான விடயத்தை சொல்கிறார். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு குத்துகின்ற ஒரு சிறிய முள் கூட அது அவனுக்கு தௌபாவாக அமைந்து விடுகிறது, அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறது, அவனுக்கு நன்மையை வழங்கி விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களுமே எங்களுக்கு இன்பங்கள் தான். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் கூட ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே இன்பமாக மகிழ்ச்சியாக மறுமையிலே வரக்கூடிய ஒரு நிலவாகத்தான் அது அமைந்துவிட போகிறதே தவிர வெறுமனே அது துன்பமாக மாத்திரம் இருந்து விடுவதில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், நீங்கள் பயப்பட வேண்டாம், சஞ்சலம் கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால், உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் எப்போது மிகைத்தவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கவலை இல்லை என்று சொல்கின்றான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், உண்மையான அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை உண்மைக்கு உண்மையாக விரும்பி நேசிக்கின்ற இபாதத் செய்கின்ற அடியார்கள் இருக்கிறார்களே, வலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு யாதொரு அச்சமும் கிடையாது, யாதொரு கவலையும் கிடையாது. இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. அவனுக்கு வாழ்க்கையில் அச்சம் வராது, அவனுக்கு வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் இருக்காது. இழப்புகள் வருகின்ற போது நாங்கள் அல்லாவிடம் இருந்து வந்தோம், அல்லாவிடமே மீளப் போகிறோம், இதில் இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற அழகாக அந்த கவலைகளை கடந்து போகின்ற மனோநிலையோடு ஒரு மூமின் வாழ்க்கையில் எப்போதும் இருப்பான் என்பதுதான் இஸ்லாம் சொல்கின்ற இந்த இன்ப துன்ப கோட்பாடாக இருக்கிறது. உம்மு ஜுஃபர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, இந்த வலிப்பு ஏற்படுகின்ற போது மயக்கமும் வந்து விடுகிறது, என் ஆடைகள் விலகி வேதியிலே விழுந்து கிடக்கிறேனே, எனக்காக துவா செய்ய மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த நோயை தாங்கிக் கொண்டால், அல்லாஹ்விட்ட இந்த சோதனையை நீ சகித்துக் கொண்டால், அல்லாஹ் உனக்கு இதற்கு பதிலாக சுவர்க்கத்திலே இன்பத்தை தருவானே, எனவே நான் உனக்கு பிரார்த்திக்க மாட்டேன், பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பெண் உம்மு ஜுஃபர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா, அப்படி என்றால் வாழ்க்கை முழுவதும் நான் இந்த நோயோடு இருப்பேன். அதுக்காக நோய்களுக்கு மருந்து செய்யக்கூடாது என்பதல்ல, அதையும் தாண்டி அல்லாஹ் சுகத்தை தரவில்லை என்றால் அதனை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையை ஸல்லல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் அப்படி என்றால் இந்த நோயோடு இருப்பேன், ஆனால் என்னுடைய ஆடை விலகக்கூடாது, அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துவா செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் மரணிக்கும் வரைக்கும் இந்த நோயோடு கஷ்டப்பட்டார், ஆனால் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதி, மறுமையிலே இந்த நோக்கி பதிலாக உனக்கு இன்பம் இருக்கிறது என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் கஷ்டமோ, யாருக்கெல்லாம் கடுமையான நோய்கள் ஏற்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கிறதோ, கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றார் என்பதற்கான அடையாளமாக கூட அது இருக்கலாம். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அதிகமாக இபாதத்துக்களில் ஈடுபடுவோம், உண்மையான இன்பம் அங்கேதான் இருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குகின்ற அளவுக்கு இரவு வேளையில் நின்று வணங்கிவிட்டு சொன்னார்களே, நான் நன்றியுடைய அடியானாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் என்று. அப்படியான அடியார்களாக நாங்கள் உண்மையான அந்த இபாதத்துக்களில் இருக்கின்ற சுவையை அறிந்து நாங்கள் செயற்படுகின்ற போது அதிலே இருக்கின்ற இன்பம் எல்லா இன்பங்களை விடவும் எங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்கும். வாழ்க்கையில் இன்பமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விடயங்கள் வருகிறதா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டுமே தவிர எல்லை மீறிய சந்தோஷத்தில் தத்தளிப்பவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. அதையும் தாண்டி வாழ்க்கையில் கவலைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வருகிறதா, அப்போதும் கூட உயிரை மாய்த்துக் கொள்ளவோ,
வேறு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொள்ளவோ போதை வஸ்துக்களின் பக்கம் இறங்கவோ நாங்கள் போகக்கூடாது. அல்லாவின் பக்கம் அல்லாஹ் தஆலா சொல்வதை போல தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ் அதனை இன்பமாக வெற்றியாக மாற்றி தருவான் என்ற வாக்குறுதிக்கு அமைய இந்த ரமலானிலும் கூட நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் அல்லாவிடத்திலே முறைப்பாடு செய்து அவனிடத்திலே தவக்குள் வைப்போம், முயற்சிப்போம், விளைவுகளை அல்லாவிடத்திலே விட்டு வைப்போம். நிச்சயம் ஒரு மூமினுக்கு வருகின்ற இன்பமும் இன்பம்தான், அவனுக்கு வருகின்ற துன்பமும் இன்பம்தான். அது மறுமையில் இன்பமாக இருக்கும் அல்லது அல்லாவினுடைய அன்பாக அது இன்பமாக எங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில் அந்த துன்பங்களும் இன்பங்களாக மாறும் என்ற ஒரு அழகான கொள்கையை இஸ்லாம் சொல்கிறது. எனவே நாங்களும் அப்படிப்பட்ட அந்த உண்மையான சபருக்கும் சுக்குருக்கும் உடைய நல்ல மூமின்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பேரன்பை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஆவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.